கோவை காந்திபுரம் சுகுணார் ரிப்பி பள்ளியில் நடைபெற்ற அவின்யா கண்காட்சியை KGISL நிறுவனர் அசோக் பக்தவாச்சலம் துவக்கி வைத்தார். கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள சுகுணார் ரிப்பி பள்ளியில் நிறுவனர் கே வெங்கடேசலு நாயுடு பிறந்த நாள் நினைவாக மாணவர்களின் அறிவு மற்றும் செயல் திறன்களை வெளிப்படுத்தும் அவின்யா 2024 என்னும் கண்காட்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. 2 நாட்கள் நடைபெறவுள்ள இதற்கான துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக KGISL நிறுவனத்தின் நிறுவனரும் KG மருத்துவமனையின் நிர்வாக இயக்குநருமான டாக்டர் அசோக் பக்தவாச்சலம் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி கண்காட்சியை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் சுகுணா தொழில் மற்றும் கல்வி நிறுவனங்களின் தலைவர் லட்சுமி நாராயணசாமி, பள்ளியின் தாளாளர் சுகுணா, இணை நிர்வாக இயக்குநர் அனீஷ்குமார், சாந்தினி அனீஷ்குமார், சுகுணா அறக்கட்டளை அறங்காவலர் ராஜாமணி அம்மாள், பள்ளி இயக்குநர் மற்றும் முதல்வருமான ஆண்டனி ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். கண்காட்சியில் மாணவர்களே வடிவமைத்த ஏவுகணை, லேண்டர், ரோவர், சூரிய ஒளியில் இயங்கும் கார் ஆகியவை இடம்பெற்றன. மோட்டார் பம்பு வடிவமைப்பு, கிராம சபை, நீதிமன்ற நிகழ்வுகள், பண்டைய கால தமிழர்களின் கலை கலாச்சாரம், ஆங்கிலத்தின் சிறப்பு மற்றும் நாடகம், மருத்துவத்துறை, தாவரவியல், வேதியியல், விளையாட்டு, யோகா மற்றும் கணித புதர்கள் போன்ற 165 விதமான தலைப்புகளில் செயற்மூளை விளக்கங்களுடன் கூடிய அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன. குறிப்பாக இந்த கண்காட்சியில் சந்திராயன் 3 விண்கலம் மெதுவாக நிலவில் இறங்கியதையும், அதனைத் தொடர்ந்து அதிலிருந்த ரோவர் வாகனம் மெதுவாக வெளியில் வருவதையும் தத்ரூபமாக வடிவமைத்திருந்தனர். இதனை வியப்புடன் கண்ட மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் விண்கலம் தரையில் இறங்கியதை நேரில் கண்ட அனுபவம் போல இருந்ததாக தெரிவித்தனர். எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் ஆண்டனி ராஜ். நான் இந்த பள்ளியில் இயக்குனர் மற்றும் முதல்வராக இருக்கின்றேன். இன்று சுகுணா ரிப்பி பள்ளியின் கண்காட்சியானது சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த கண்காட்சியில் 165 விதமான கருத்துக்கள் அடங்கிய அரங்கங்களும், 1250 மாணவ மாணவியர்களும் இன்று நடைபெறும் கண்காட்சியில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டு பெற்றோர்களையும் பார்வையாளர்களையும் பெருமைப்பட வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எங்கள் சுகுணா ரிப்பி பள்ளியில் மாணவர்களின் தனித்திறமையையும் மறைந்து இருக்கின்ற அரிய பொக்கிஷத்தை வெளியே கொண்டுவதற்காக இந்த விதமான கண்காட்சிகள், நாடகம், கலை, இலக்கியம் போன்ற அனைத்து துறைகளிலும் மாணவர்கள் சிறப்பாக வர வேண்டும், அவர்களிடம் புதைந்து கிடைத்திருக்கும் அரிய கருத்துக்களை வெளிக்கொணர வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த கண்காட்சியானது ஏற்படுத்தப்பட்டு உள்ளது. இந்த கண்காட்சியில் அறிவியல் மட்டுமல்லாமல் பொருளாதாரம், வேதியியல், உயிரியல், விலங்கியல், தமிழ், ஆங்கிலம், அரசியல் மற்றும் மேத்தமெட்டிக்ஸ் போன்ற அனைத்து துறைகளிலும் கருத்துக்கள் ஒன்று சேர்க்கப்பட்டு பெற்றோர்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்றைய கண்காட்சியானது 4 வித குழுக்களாக பிரிக்கப்பட்டு மாணவர்களை ஒவ்வொரு குழுவும் அதனுடைய பெற்றோர்கள் வரும் ஒவ்வொரு குழுவில் இருக்கின்ற மாணவர்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் சமயம் அவர்களுடைய பெற்றோர்கள் வந்து பார்வையாளர்கள் இருப்பார்கள். இது போல் இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்து ஈவினிங் 4 மணி வரைக்கும் நடக்கும். இது டே 1. இது வந்து இன்றைக்கி கம்ப்ளீட்டாக இன்றைக்கி உள்ள ப்ரோக்ராம் வந்து பெற்றோர்களுக்காக தங்களது குழந்தைகள் செய்கிறதை பார்த்து ரசித்து பெருமைப்பட வேண்டும் என்ற நேரத்துக்காக இந்த கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நாளைக்கு இதே மாணவர்கள் வெளிப்பள்ளியில் உள்ள மாணவர்கள், அதாவது அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளி, தனியார் பள்ளிகள், மெட்ரிக் பள்ளிகள், மேலும் CBSE பள்ளிகளிலிருந்து மாணவர்கள் வந்து சுகுணா ரிப்பி பள்ளியின் மாணவர்கள் செய்கின்ற கண்காட்சியை கண்டுகளித்து அவர்களை ஊக்கப்படுத்துவதற்காக 2வது நாள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்றைய நாளில் மிக முக்கியமாக எப்படி விண்ணில் ராக்கெட்டை ஏவு பண்ணி அது நிலவில் போய் லேண்ட் ஆகி லாஸ்ட் இயர் சந்திராயன் 3 என்ற விண்கலமானது விண்ணில் ஏவப்பட்டது,
இதே நாள் ஆகஸ்ட் 23ஆம் தேதி தான் சென்ற வருடம் ஆகஸ்ட் 23, 2023 தரையிறங்கியது. வெற்றிகரமாக இந்தியாவுக்கு பெருமையை தேடி கொடுத்தது. அதே நாளில் 2024 ஆகஸ்ட் 23ஆம் நாள் சுகுணா ரிப்பி பள்ளியின் படிக்கும் மாணவர்கள் தாங்களாகவே உருவாக்கிய லேண்டர், தாங்களாகவே உருவாக்கிய ரோவர், இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒர்க்கிங் மாடலாகவே இன்றைக்கு பெற்றோர்களுக்கு, பெற்றோர்கள் முன்னிலையில், சிறப்பு விருந்தினர்கள் முன்னிலையில், பள்ளி நிர்வாகத்தினர் முன்னிலையில் தங்களது திறமையை வெற்றிகரமாக செயல்படுத்தினார்கள். அது 100% வெற்றியை கொடுத்தது. இது எங்களுக்கு மிகவும் பெருமையாக உள்ளது. மேலும் இந்த ஒரு கண்காட்சியை நடத்துவதற்கு மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், நிர்வாகம் மிகவும் உறுதுணையாக இருந்தது. மேலும் சுகுணா கல்வி நிறுவனங்களை பொறுத்த வரையில் மாணவர்களுடைய திறமையை வெளிக்கொண்டதற்கு எந்தவித தயக்கமும் இன்றி 100% ஒத்துழைப்பு எப்பொழுதும் நிர்வாகத்திடமிருந்து எங்களுக்கு கிடைப்பதால் ஆசிரியர்களும் மாணவர்களும் எங்கள் திறமைகளை மேலும் மேலும் வளர்ப்பதற்கு உறுதுணையாக இருக்கிறது. இந்த கண்காட்சி அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு.